உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இந்த மேக்ஸ் புக் எங்க? அம்மா, என் மேக்ஸ் புக் எத்தனைக்குல ஒரு சப்போர்ட்டோ? எதுவுமே நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது. அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி தான் அம்மா இருக்கும்போது ஹோம்ஒர்க் பண்ணாம ஊப்பி அடிச்சோம். இப்போ சொல்லி தர்றதுக்கும் ஆள் இல்ல. ஹலோ அம்மா. முகில், அம்மா இல்ல அக்கா. அக்கா எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க முகில்? அம்மா கிட்ட குடுக்கா, நான் பேசுறேன். முகில், அம்மா அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உனக்கு கால் பண்ணேன். சொல்லுங்கக்கா. நினைச்சுக்காத முகில், இதுக்கு என்ன பண்ணும்னு எனக்கு தெரியும். நீ ஒரு நிமிஷம் போறா, கீழே போய் பாட்டியோ அப்பாவையோ ஒரு வழி பண்ற. முகில், அவசரப்படாத. இல்லக்கா, இதுக்கு மேல இவங்களை சும்மா விடக்கூடாது. என் ஃபீலிங் என்னன்னு இங்க யாருக்கும் புரியல. எனக்கு புரியுது முகில், ஏன்னா நானும் உன் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். பிறந்ததுல இருந்தே அம்மா இல்லாம தான் வளர்ந்தேன். இப்ப நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ இப்போ கோவப்படாத. அவங்க நம்ம அப்பா அம்மா, நாம தான் அவங்கள பாத்துக்கணும். அவங்க மனசுல நம்ம மேல அளவுக்கு அதிகமா பாசம் இருக்கு முகில். ஆனா அந்த பாசத்தை மறைக்கிற அளவுக்கு கோவம் இருக்கு. அந்த கோவத்தை அழிச்சு அவங்களுக்குள்ள இருக்க பாசத்தை வெளியே கொண்டு வரணும். இல்ல முகில், அவங்க ஓ மேல இருக்க பாசத்துக்காக தான் சண்டை போடுறாங்க. நம்ம எல்லாரோட பாசத்தையும் அவங்களுக்கு புரிய வைப்போம். கோவத்தோட பாசம்தான் பெருசுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லாரும் ஒன்று சேரணும். சின்ன பசங்க, நம்ம பாசத்தையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இவங்க எப்படி மறுபடியும் பாசத்தால ஒன்று சேருவாங்க? இனிமே அதுதான் நம்மளுக்கு வேலை. நான் உனக்கு தினமும் ஃபோன் பண்ணி நீ அப்பா கிட்ட என்ன பேசணும்னு சொல்கிறேன். நீ அதை ஃபாலோ பண்ணி அம்மாவை ஞாபகப்படுத்திட்டே இரு. அப்பா அம்மாவை பற்றி யோசிப்பாரு. அக்கா, அப்பா சும்மா இருந்தாலும் இந்த கிரிஜாத்தை சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. அப்பாவே மறுபடியும் வந்து அம்மாவையும் என்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. ஐ ஜாலி, அதுக்கப்புறம் நம்மள ஒன்னா ஒரே வீட்டுல இருப்போம்ல? ஆமா முகில். சரி, நான் அப்புறம் போன் பண்றேன். அப்பா கிட்ட என்ன பேசணும்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஓகே ஓகே. ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களே, எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியல. இந்த குண்டு பையன் எல்லாரையும் கூப்பிட்டு நட்டு நடு ராத்திரியில உட்கார வச்சிருக்கானே, எதுக்குன்னு தெரியலையே. சிவா,
ரகு சௌமிய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியாப்பா? அடுத்த ஆப் ரெடி ஆயிருச்சா? பண்ணியாச்சுமா. ஜோஷியரை வர வச்சு நாள் குறிச்சிடலாம். அப்படியே மண்டபத்தையும் புக் பண்ணி நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணிடலாம். அப்ப உடனே ஜோசியரை வர சொல்லுப்பா. அம்மா அவரு காசி போயிருக்காரு, அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்பாடா. அம்மா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஜோஷியர் வந்ததும் நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். நம்ம வாழ்க்கை ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்குது, ஆனா அண்ணே ஜெட் வேகத்துல போறாரு. அந்த ஜோசியர் இல்லனா என்னம்மா? நம்ம வேற ஜோசியர் வர வச்சு பாப்போம். வேணாம் கிரிஜா, அவர் தான் கால காலமா நமக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்டயே பாத்துக்கலாம். இல்லம்மா நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் இரு. அதான் அம்மா சொல்றாங்கல்ல, நீ கொஞ்சம் வாய மூடு. என் கூட பிறந்த பீட எப்ப பார்த்தாலும் என்னை மாட்டி விடுறதுலயே குறியா இருக்கிற. ஏய் என்ன மைண்ட் வாய்ஸ்ல என்ன புகழ்ற மாதிரி இருக்கு? ஆமா ஆமா. இதுக்கு எப்பத்துல இருந்து மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுன்னு தெரியலையே. ஏய் நீ என்னடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடி உள்ள போய் சமையல் வேலையை பாரு. பேரண்டி சாப்பிட்டியாப்பா? கேல் நில்றா, எங்கடா போற? அம்மா கேக்குறாங்கல்ல. நில்லுடா, ஏன்டா பேசாம போற? டேய் என்னடா அம்மாக்கு மரியாதை கொடுக்காம இப்படி எல்லாம் பண்ற? திரும்பி இந்த பக்கம். என்னடா யாரையும் மதிக்காம போயிட்டு இருக்க? பாட்டி கேக்குறாங்க, நான் கேக்குறேன், ரகு கேக்குறான், யாரு கூப்பிட்டாலும் மதிக்காம போயிட்டே இருக்க? என்ன முறைக்கிற, பதில் சொல்லு. டேய் உன்னதான் கேக்குறேன், வாய திறந்து பேசு. டேய் வாயில எதுவும் கட்டிக்கிட்டு இருக்கா? சொல்றா, அப்பா ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவாரு. எங்க வாய ஆனு தர தர. என்ன நம்மள முறைக்கிறான்? எனக்கு தெரியும், அவ அம்மாவை மறுபடியும் கூட்டிட்டு வர ஏதோ நாடகம் நடத்த போறான். அண்ணே இருங்கண்ணே, நான் பேச வைக்கிறேன். டேய் தண்ணியில ஊற வச்ச புளியங்கொட்டை, ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? சொல்லுடா. டேய் நீ பேசலனா கூட பரவாயில்லடா, எங்க போறேன்னு சொல்லிட்டாச்சும் போடா. சொல்ல மாட்டேன். பின்ன நீ சொல்லலனா 6 மணி நியூஸ்ல சொல்லுவாங்களா? பேராண்டி ஏன்பா பேச மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு?